ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான். நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து போஷிக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா. நல்லா தான் இருந்தோம், எல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா தான் இருந்தோம், நல்லபடியாக தான் இருந்தோம். இதுக்கு நடுவில் என்னென்னா, நம்ம அடிக்கடி வெளியூர் போகும்போது எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நித்யா வந்துட்டு ஒரு ஜிம்மில் சேர்றாங்க. நம்ம அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல, அவங்க எந்த கேட்டாலும் நான் பண்ணிடுவேன், சரி போய் போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன். வழிகட்டு போகிறாங்க, அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க, இதுக்கு போகிறேன்னா இந்த மாதிரிப்பா, இதுக்காக தான் இந்த ஃபிட்னஸ், எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் ஃபிட்னஸுக்காக போகிறேன். நாலு அடைவில் அங்கே போகும்போது அங்கே ஒரு ஜிம் ட்ரைனர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆறாரு ஃபசில் அவர் பேர், ஃப்ரெண்ட் ஆறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பார்ட் டைம் ஜாப் தான் வந்துட்டு இந்த ஜிம் ட்ரெய்னர் ஜாப்பு. மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகனில் வந்து இபியில் வந்து அந்த பள்ளம் நோடுறாங்க இல்லையா, இபி அந்த காபா அந்த இதெல்லாம் போடுறாங்க, அதுதான் அவருடைய மெயின் ஜாப்பு. அவர் என்ன பண்ணுவார், வெளியே வரும்போது அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை ஒரு ஏழ்மையாக அப்படி அப்பாவே இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன, இவர் யார் கூட பழகிறாரோ போகிறாரோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்குறது, மொபைல் எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்து சொல்கிறது, கூலர்ஸ் வாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அங்கே இதானவுடனே எனக்கு அரசு புரிசாக தெரிய வந்துச்சு. தெரிய வந்தவுடனே நான் கூப்பிட்டு கண்டித்தேன், வேணாம் இது தேவையில்லாத வேலை, பேரை கெடுத்துக்காதீங்க. இப்போ உங்கள் பேர் கெடுதுன்னா என் பேர் கெடுற மாதிரி தான். ஏன்னா பாலாஜியின் மனைவி நித்யான்னு தான் சொன்னாங்க தெரியாது, நித்யாவின் ஹஸ்பண்ட் பாலாஜின்னு யாருமே சொன்னதே கிடையாது. இப்போ வேறு தேஜுன்னு பேர் மாற்றிருக்காங்க, அது தேஜு யாருன்னு எனக்கு தெரியாது, நித்யா மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும், அப்பயும் மீறியும் அவங்க வந்து அந்த செயலில் ஈடுபடுறாங்க. நடுவில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்க போனோம், அவங்க அம்மா வந்து வேலூரில் இருந்தாங்க, எங்கள் அம்மாவை பார்க்க போனோம், மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்றாங்க நித்யா. சொன்ன உடனே நான் சரிப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போஷிக்காக்கு லீவு, சரி போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு நான் பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன், 20,000 கொடுத்து அனுப்புகிறேன். இவங்க வழியிலேயே வந்துட்டு இவனை இந்த ஃபஸ்ட் லிட்டர் பிக்கப் பண்ணிட்டு பெங்களூர் போகிறாங்க. இந்த விஷயம் எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்துட்டு இந்த பிரச்சனை போகும்போதே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வெளியே சொன்னால் பெரிய அசிங்கமாகிடும், தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால நான் சூக்காக யார்கிட்டயோ சொல்லி அட்வைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக. மனோஜ்குமார் அப்படின்றவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அவர் என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் அவர்கிட்ட பர்சனலாக சொன்னேன் இந்த விஷயத்தை. சொன்ன உடனே அவர் வந்து அந்த ஃபசலுடைய ஃபசலை கூப்பிட்டு அந்த ஃபோனெல்லாம் ரெக்கவரி பண்ணி எல்லாம் பண்ணாருங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபோட்டோஸும் கிடக்குது, ஃபசில்தும் நித்யாதும் எல்லா விதமான ஃபோட்டோஸும் கிடக்குது. அதை அவர் தான் வாங்கி அவர் தான் வச்சுருந்தார், மனோஜ் வச்சுருந்தார். அந்த சூழ்நிலையில் அந்த மொபைலை நான் கேட்டு வாங்கணுன்ற இது என் மைண்ட் எனக்கு இல்லை, ஃபுல் அப்செட்டில் இருந்ததுனால எனக்கு இல்லை. அது வாங்கி வச்சுன்னா அப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணார், போனார், பேசினார், எல்லாம் பண்ணார். நாலு அடைவில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த ஃபசில் மேட்டர் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிற சமயத்தில் இவர் மனோஜ் வந்துட்டு போய் சமாதானம் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னார் இல்லையா, அதை சேர்த்து வைக்கிற மாதிரி இவர் நடுவில் ஃபுல்லாக கேம் ஆடுறாரு. கேம் ஆடுறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது சார். கேம் ஆடுறாரு, நான் வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்பேன், நீ அது பதில் சொல்கிற மாதிரி சொல்லு, பாலாஜிக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன உண்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராரு. இது ஃபுல்லாக ஒரு பக்கம் போயிட்டே தான் சார் இருக்குது. நம்ம வந்துட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்கல இவங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் அதாவது ஒரு ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு அவருக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட ஒரு காவல்துறையில் இருக்கிற அவருக்கு தெரியல. அவர் நடுவில் ஒரு ஆடியோ வந்துச்சு, அந்த ஆடியோ நான் தரேன், ஆல்ரெடி வந்து கமிஷன் ஆஃபீஸில் அந்த ஆடியோ கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோவில் வந்துட்டு அவ்வளவு தகாத வார்த்தைகளை பேசுகிறா போல நித்யாவை, நித்யாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கம்புன்ட்ருக்காங்க. பெண்ணு அப்படின்றதுனால எல்லாமே பரிதாபப்படுறாங்க, ஐயோ பாவம் அப்படின்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் வச்சேன். நான் நித்யா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி என்னை பற்றி எவ்வளவோ நியூஸ் வந்துச்சு, நான் ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நான் ஏதாவது இது வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்கேன், எதுலேயுமே இது வரைக்கும் நான் பேட்டி கொடுத்ததே கிடையாது சார். நீங்கள் நான் ஏன் பேட்டி கொடுக்குறேன்னா, எனக்கு போஷிக்காவுக்கு பாதுகாப்பு கிடையாது சார். எனக்கு வந்து போஷிக்காவை கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி ஒரு போர்டிங் ஸ்கூலில் போட சொல்லுங்கள், அவங்களுடைய இம்சியும் இருக்காது, என்னுடைய இதுவும் இருக்காது, அந்த குழந்தை வந்து நல்ல சூழ்நிலை வளருவா, நல்லா படிப்பாள், தேவையில்லாத அவருடைய இதை ஸ்பாயில் பண்ணுறாங்க, மீடியாவில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது பாப்பாவை, அதே மாதிரி வந்து வீடியோவில் பேச வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு சார், எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தை வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டு இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இந்த சியூஜி நம்பர் மாதிரி ஒரு நாலு நம்பர் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்பர் நான் கிட்டே இருக்குது, அதை வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால தான் இவங்க காண்டாக்டர். இன்னொரு விஷயம், என்னுடைய ஃபோனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறார் சிஸ்டர். அவர் யார், அவர் யார் ஃபஸ்ட்டு, அவர் எப்படி எடுக்கலாம்,
அதே மாதிரி நித்யா வந்து நீ ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்கணுன்றாரு. இவங்களும் மகுடி ஊதுற பாம்பு மாதிரி இவங்களும் இருக்காங்க. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன கதை இவங்களுக்கு? பொய் மேலே போய் 28 நாள் வெளியே வந்துட்டு பாலாஜியோட சேர முடியாது சொல்கிறாங்க, மேடையில் நடிக்கிறாங்க இது பண்ணிவிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன். ஏன்னா அன்னைக்கு சண்டை போட்டு நான் வெளியே வரும்போது, நான் நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டும்போது திறந்த ஒரே கதவு எங்கள் அம்மா வீட்டு கதவு தான். அதனால் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது. நான் எலிமினேட் ஆன பிறகும் அங்கே தான் போனேன். எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 11:12 இருக்கேன் சார், பார்த்தா நித்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அங்கே பார்த்தா மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு, அவருடைய ரெகுலர் வேலையை தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இவங்க நித்யா வந்து தடுமாறுறாங்க, ஏய் இது பாலாஜி அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்றாங்க. நான் ஃபோனில் யார் அப்படின்னு கேட்குறேன். மனோஜ் உன்னை பார்க்க வர்றா, என்னையே பார்க்க வர்றா, நான் என்ன சுதந்திர போராட தியாகியா, என்னை பார்த்து அவர் என்ன பண்ண போகிறாரு? அவனும் வைக்கலாமல் வந்து நிற்கிறாரு, வைக்கலாமல் வந்து நிற்கிறாரு, கட்டி போய் என்னை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிக் பாஸ் எப்படி அப்படின்னாரு கமலஹாசன் சார், அதை பற்றி கவலைப்படல. இவருக்கு என்ன இருக்குது பிக் பாஸை பற்றி? இவர் ஏன் வந்துட்டு அதெல்லாம் கேட்கணும்? இவங்க வந்து கஞ்சாடில் பேசிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இதை அங்கே ஒருத்தர் இருந்தாருங்க, அங்கே வந்து இதே மாதிரி யூடியூபுடைய நண்பர், என்னுடைய நண்பர் ஜாஃபர்னு, அவர் அன்றைக்கி இருந்தார். அவர் அவரே கேட்டார், ஏன் இவங்களை வர வச்சாங்க, இவ்வளோ பிரச்சனை இவனால தான் நடக்குதுன்னு தெரியுது சார். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து மனோஜை இங்கே வர வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 100% இருக்குது சார். அதான் சொன்னேன், அந்த ஜிம் ட்ரைனர் கிட்ட அந்த வாங்கின மொபைல், அதை அவர் வந்து ஏதோ ஒரு இதில் லேப்டாப்பில் ஏதோ போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருப்பார்னா, நான் வந்து எந்த விதத்துலையும் வந்துட்டு அவரையும் இதையும் தொல்லை பண்ணல, நீ அப்படியே சேஃப்டியாகிரு. அந்த ஆடியோ நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா தெரியும், அந்த ஆடியோ இது வரைக்கும் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து 2 முறை நான் கொடுத்துருக்கேன் சார், எந்த விதமான இதுவும் எடுக்கல சிடி போட்டு. அந்த ஆடியோ இப்போ நான் வந்து இந்த இதில் வச்சுருக்கிறேன் பென்ட்ரைவில், நீங்கள் அதை போட்டு தெளிவாக கேளுங்க. அதுலேயே அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் ஒரு நம்பர் வாங்கித்தரேன், இந்த நம்பரை இன்மேட்டு யூஸ் பண்ணாத, இந்த நம்பரில் நம்ம ரெண்டு பேர் பேசலாம், வெளியே யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இவ்வளோ திட்டமாக போடுவார் காவல்துறை இருந்துக்கிட்டு. இல்லை சார், எனக்கு வந்துட்டு டிசிஷன் வந்துட்டு இவங்க தெரிஞ்சதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துறேன் சார், தெரிஞ்ச மாதிரி இல்லை சார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவர் கேட்ட பிரதர் கேட்ட மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவை போர்டிங் ஸ்கூலில் போகிறத விட மிகச்சிறந்த அட்வைஸ் வேறு எதுவுமே கிடையாது சார். இது நித்யா கிட்ட நான் பிரிக்கணுன்றதுக்காக பேசலாம், எதுவும் பேசல. குழந்தையுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகுது சார். ஸ்கூல்லேருந்து 2-3 கம்ப்ளைண்ட்டாக வருது சார், ரெகுலராக ஸ்கூலுக்கு வரதில்லைன்ட்டு. ஸ்கூலுக்கே வரது கிடையாது, வேன் டிரைவர் சொல்கிறாரு வர மாட்டேங்கிறாங்க சார். நம்ம என்ன சார் பண்ணுறது? ஏன்னா நாளை பின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டுருவீங்க, 1000 தான் மேடம் கிட்ட இருந்தாலும் நீங்கள் ஆஸ் அ ஃபாதர் என்ன கேட்பீங்களா, ஐயோ வேனில் கூடி முன்னே இல்லையா, குழந்தை ஸ்கூலுக்கு போச்சா இல்லையான்னு என்ன கேட்பீங்களா சார். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார், இன்றைக்கி அவரும் வரதா இருந்துச்சு, அவர் வேண்டாங்க பரவாயில்ல விடுங்க, ஏன்னா அவர் ஸ்கூல் ட்ரிப்ன்றதுனால பரவாயில்ல விடுங்க, ஏன் டவுட்னா எனக்கு நம்பர் கொடுங்க சார், நான் பேசுகிறேன் சார் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு மெயினான விஷயம், குடும்பத்தை கெடுத்து அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த இந்த இந்த இதுதான் வந்துட்டு அவருக்கு தண்டனையை. ஏன்னா அந்த எஸ்ஐ நம்ம ஒரு போலீஸில் இருக்கோம், அதிகாரியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் தான் உழவும் பண்ணுறாரு. ஏன் ஃபேமிலி மட்டும் இல்லை சார், அவர் 2-3 ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே, சினி ஃபீல்டு அவர் கொஞ்சம் ஆர்வம், அதனால 2-3 ஃபேமிலியை பார்த்துருக்காரு. ஒரு வாட்டி பேச போகும்போது உன்னை துப்பாக்கியில் சுட்டுருவோண்டான்றார், என்ன சுடுங்க, என்ன சுடுங்க அப்படி என்ன சொல்லுங்க. நானே சொல்லுனேன், போஷிக்காவுடைய படிப்பு செலவை ஃபுல்லாகவே நான் ஏற்றுக்கிறேன். இப்போ ஓடுறது யாருக்காது சார், ஓடுறது யாருக்காது சார், இப்போ ஓட போகிறது யாருக்காது சார், என் வாழ்க்கையில் எனக்கு நான் எதுவுமே பண்ணிட்டு கிடையாது சார், எல்லாமே போஷிக்காகவும் இவங்களை தான் பண்ணியிருக்கேன். இவங்க மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, இதை வேறு யாரும் சார் ஆண்டவன் பார்த்துக்கோங்க சார். அதுதான் சார், என்ன ஒரு ஃபேமிலியை பார்க்க முடியாத நீயே ஒரு கட்சியில் சேர்ந்து நாட்டை என்ன பார்க்க போகிற நீயே, எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், நிறைய பேர் கேட்கலாம் அவங்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு பொறாமையோன்ட்டு. அவங்க என்ன சிஎம் கேண்டிடேட் நிற்கிறாங்க நான் பொறாமல் போகிறதுக்கு, ஓகேங்களா, நம்ம ஒய்ஃபு தான், நம்ம குழந்தை தான், ஓகேவா, நம்ம பிஸியாக இருக்கோம், விஜய் டிவி காலையில் போனால் மறுநாள் தான் விடுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடமே இவங்க தப்பாக யூஸ் பண்ணாங்க, அதை கேட்டது தப்பாக, அது யாராக தான் கேட்பீங்க சார். வான் பண்ணுறேன் சார், குடும்பத்தை வந்துட்டு இவங்க ஃபுல்லாகவே காலி பண்ணணும்னு ஒரு டீம் அலையுது, நித்யா பின்னால் ஒரு டீம் இயக்குது, அது வந்து அவங்க சேர்ந்துருக்கிற அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் ஒரு காரணம், மெயினாக மனோஜ் ஒரு காரணம். இது மூலயமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் என் கூட பழகிறீங்க அப்படின்னா, நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, அவங்க நல்லவங்களா இல்லையான்னு சூஸ் பண்ணி பழக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணின அண்ணன் தான் பழகின அப்படின்னா, இவங்க விஷம் கூட கொடுப்பாங்க, வாங்கி குச்சிடுவேன் நீங்கள், அவங்களுக்கு தெரிய வேணாமா உனக்கு. ஆண்களோட பெண்களுக்கு தான் சார் இவன் ரைட் பர்சனா ராங் பர்சனான்றது கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேன். அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், இவ்வளோ தூரம் போடுறோம் அந்த ஆடியோவை கொடுக்குறேன் சார், அந்த ஆடியோவை வந்து எங்களை எங்கெங்கெல்லாம் அலைய விட்றாங்கன்னா, என்னைய சார் எங்கெங்கே அலைய விட்றாங்கன்னா, விளியாவகம் ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே ஏசி ஜெய்சிங்னு இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, அந்த வாய்ஸ் பார்க்குறேன் அது பார்க்குறேன் இது பார்க்குறேன்னாரு. அவங்க முன்னாடியே அவர் முன்னாடியே வந்து நித்யாவும் மனோஜும் வந்துட்டு நான் எந்த வாய்ஸே கிடையாது அப்படின்றாரு. அவர் இவர் அதை பற்றி எதுவும் கண்டுக்கவே இல்லை ஏ சார், அவர் தான் கிளம்பி போட்டார், வெளியே போட்டார். அங்கே வந்துட்டு இப்படி ஒரு இது சார், அதாவது விசாரணைக்கு நான் எந்த தப்பும் பண்ணாத நான் 6 மணிக்கு போகிறேன், இவ்வளவு வேலையும் காட்டிட்டு, தில்லாலக்கடி வேலையை காட்டிட்டு எஸ்ஐ மனோஜ்குமார் வந்து 9 மணிக்கு வராரு, 8:30 தான் ஜெய்சிங் உள்ள வராரு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனோஜ் சார் வந்து டைவர்ஸ் சார், அவங்களும் போலீஸ் தான் இருந்தாங்க, சிஸ்டரும் அவங்க ஒய்ஃபும்.
அவங்க ஏதோ ஒரு இதில் அவங்க டைவர்ஸ் அவர் பெரிய கொடுத்த இதில் கூட அதான் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து இதனால தான் நான் வந்து தொழிலில் ஃபுல்லாக சின்சியராக இருந்தனால ஒய்ஃப் என்னை டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்டவர் இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணி, இது என் ஃபேமிலி மட்டும் இல்லை ஜி, இவர் மேலே நிறைய ரெண்டு மூணு அலிகன்ஸ் இருக்குச்சு, அதை வந்து யாரும் சொல்ல பயப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு ஜிம் ட்ரைனர் அப்படின்றவன் அவன் ட்ரெயின் பண்ணுறத மட்டும்தான் அவன் வேலை, இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது அவன் வேலை கிடையாது. நிறையா லேடிஸு வந்துட்டு இந்த ஜிம்முக்கு போயிட்டு பல பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அவங்க பகிரங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. காரணம் எல்லாமே ஹை சொசைட்டியில் இருக்கிறதுனால சொல்ல பயப்படுறாங்க. கமல் சாருக்கு கமல் சார் டீம் அவங்க அந்த இவங்களுக்கு ஃபுல் விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். ஏன்னா ஃபுல் டு ஃபுல்லு நீங்கள் எப்பயும் நம்ப மாட்டீங்க, அவருக்கு இவ்வளவு கட்சி பண்ணி இருந்து இந்தியன் டூவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி அவர் கேட்குற ஒரே விஷயம், கோஷிகாவுடைய எஜுகேஷன் என்ன பாலாச்சு பாலாச்சு, போர்டிங் ஸ்கூலுன்ற ஐடியாவை அவர் தான் கொடுத்தார். இப்போ கூட வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யா பாலாஜியின் மனைவி நித்யான்னு தான் சொல்கிறாங்க சார். ஓகே, நான் திருப்பி ஏன் அதை சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, இப்போ தேஜுன்னு மாற்றிருக்காங்க, ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, பாப் கட். ஓகேங்களா, இவங்க கொடுத்த நாலு முடியில் தான் கேன்சரில் பசங்க பிழைப்பாங்க, வேறு யாரும் முடிய கொடுக்கவே இல்லை. திருப்பதியில் இத்தனை பேர் முடி கொடுக்குறாங்க அவன் யார். இது இவங்க பண்ணது இல்லாமல் இவங்க பண்ணுற தப்புக்கு குழந்தையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இப்போ கோசிக்காக ஜாயின் பண்ண என்ன நினைப்பீங்க நீங்கள், இப்போ சிஸ்டர் என்ன பார்த்தியா, குழந்தைய கூட நல்ல விதமாக வளர்க்குறாங்க அப்படின்னு நினைப்போம். அந்த நாலு செவத்துக்குள்ளே அது என்ன டாஸ்க் நமக்கு என்ன தெரியும், நாளைக்கு எனக்கு குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா இத்தனை பேர் வந்து நிற்பீங்களா, நிற்க மாட்டேங்க. நான் தான் நான் தான் சார் ஒரு வாட்ச்மேனாக நிற்கணும் சார் பாப்பாவுக்கு. ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கெடுக்கலாம்னு நினைக்கலாம், காவல்துறையில் இருக்கிற மனோஜ்குமாரை கெடுக்கிறார்னா இவ்வளவு காவல்துறையை மதிக்கிற நம்ம, இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நம்ம எல்லாரையுமே மதிக்கும், அதில் ஒரு கருப்பாடு தான் இந்த எஸ்ஐ மனோஜ்குமார். இவரை வந்துட்டு உடையக்கூடாது சார், இவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் உடையவே மாட்டேன் சார். இது நான் பண்ணுறது, இதுக்கப்புறமா ஆக்ஷன் இருக்குன்னா என்னுடைய அடுத்த ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும்.